கிச்சன் விஜி பேசுகிறேன். இன்னைக்கு நான் வந்து ஒரு மீன் நான்வெஜ் தான், மீன் தான். ஆனால் அது வந்து எங்கள் ஊர் சமையல்னு ஒரு பாறை மீன் குழம்பு போட்டேன். நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து வெள்ளை மீன் வந்து வெள்ளை மீன் கேள்விப்பட்டிருப்பீங்க, நாகர்கோயில் ஸ்பெஷல் வெள்ளை மீன். ஆனால் இது வந்து இன்னைக்கு எங்கள் ஊர் மீன் குழம்பு இல்லை, எங்கள் வீட்டு மீன் அவியல் குழம்பு இல்லை அவியல். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து மீன் குழம்பு டெய்லி குழம்பு வைக்க மாட்டாங்க. ஒரு நாள் மீன் அவிப்பாங்க, ஒரு நாள் குழம்பு வைப்பாங்க. மீன் அவிச்சுட்டு அதுக்கு வந்து வெறும் குழம்பு வைப்பாங்க, வெந்தய குழம்பு வைப்பாங்க, ரசம் வைப்பாங்க. அதைப்படி இன்னைக்கு இந்த மீன் அவியல் வந்து எங்கள் வீட்டு ஸ்பெஷல், எங்கள் வீட்டு ஸ்பெஷல்னு இன்னைக்கு வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மீன் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன், இன்னைக்கு இப்படி காலையில் பிடிச்ச மீன், அதனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வச்சு பாருங்கள் நான் வைக்கிற மாதிரி. இந்த எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு இந்த மீன் அவிச்சு வச்சுட்டு சின்ன குழந்தையில எங்கள் மூணு வரையும் உட்கார வச்சு ஊட்டி விடுவாங்க. எனக்கு இப்போவும் அது ஞாபகம் இருக்குது. எங்கள் அம்மா வந்து இப்போ உயிரோடு இல்லை, அதை மறக்க முடியாது. அதனால் அந்த ரெசிபி போடக்கூடாதுன்னு நினச்சேன், இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஞாபகமாக இருந்து. எங்கள் வீட்டில் இந்த தலை மீனுக்கு நானும் எங்கள் அண்ணனும் சண்டை போடுவோம். எங்கள் அண்ணனும் இப்போ உயிரோடு இல்லை, எவ்வளோ சண்டை போட்டாலும் கடைசியில் அம்மா தங்கச்சிக்கு தலை மீனை கொடுத்துருங்கம்மா, அவள் தான் விரும்பி சாப்பிடுவான்னு சொல்லுவான் எங்கள் அண்ணன். அதை என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அதனால் இன்னைக்கு எங்கள் வீட்டு ஸ்பெஷல்னு இந்த மீன் குழம்பு உங்களுக்கு மீன் அவியல் அதை வச்சு காமிக்கிறேன். இதுக்கு தேங்காய் சக்காண்டம் மசாலா மட்டும் போட்டு எப்படி வைக்கணும்னு உங்களுக்கு இப்போ செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு இப்போ சொல்கிறேன். பூண்டு, ஜீரகம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி. மீன் குழம்புக்கு போடுற மாதிரி தான், ஆனால் இதை வித்தியாசமாக பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு இப்போ உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ரசட்டாய முகத்தையும் அப்பப்போ காமியேனே. இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் சின்ன வெங்காயம், இந்த பூண்டு, ஜீரகம், இதை போட்டு கொர கொரப்பாக அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைக்கக்கூடாது, கொர கொரப்பாக அரைச்சிக்கோங்க. எங்கள் அம்மாலாம் அம்மியில் தள்ளி போடுவாங்க. இப்படி தான் அரைக்கணும். மீன் தேங்காய் எல்லாமே இந்த குழம்பு நல்ல டேஸ்டா இருக்கும், அவியல் நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ வந்து மசாலா என்னென்ன மசாலா எல்லாம் போடணும்னு சொல்லி சொல்றேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, நான் அந்த மல்லிப்பொடியிலையும் நான் கொஞ்சம் மஞ்சப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன், அதனால கொஞ்சமாக மஞ்சப்பொடி. நீங்கள் அதில் சேர்க்காதவங்க மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம், அப்போ தான் மீனுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 1 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க, தேங்காய் சேர்க்காதனால காரம் அதிகமாக இருக்கிறாது. மூணு ஸ்பூன் வத்தல் பொடி, மல்லிப்பொடி 3 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. இப்போ இந்த அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம், பூண்டு, ஜீரகம் இதெல்லாம் போட்டுக்கோங்க.
போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளி அதே மாதிரி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து கரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க. தண்ணியாக குழம்பு கூட்டிடாதீங்க, அப்புறம் குழம்பாயிரும் அவியல் ஆகாது. புளி போதும், இனி டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து தக்காளி மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க கூட ரெண்டு மிளகாய் கூட போட்டுக்கலாம். நாங்களாம் சின்ன பிள்ளையில இந்த மிளகாயோட தூரப்படம் மட்டும் சவைச்சு சாப்பிட்ருவோம், இப்போ சாப்பிட முடியாது, குடல்ல அஞ்சு போயிடும். தக்காளியை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அரைச்சி போட்டால் நல்லா இருக்காது, நல்லா இப்படி பொடியாக நல்லா பொடி எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நீ சின்ன தக்காளினால ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். அடுப்பில் வைப்போம், உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ மீன் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு வெள்ளை மீன் வாங்கியிருக்கேன். எங்களுக்கு ராமன் புதிர் சந்தையிலேருந்து எங்கள் வீட்டுக்காரங்க வாங்கிட்டு வந்தாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷான வெள்ளை மீன், கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மீன் வாங்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்ணை பார்த்து வாங்குங்க, கண் வந்து எப்படி ஃப்ரைட்டாக இருந்தால் தான் மீன் வந்து நல்ல மீன் அர்த்தம், கண்ணை மங்கிட்டினாலே உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். அதனால் இதை கண்ணை பார்த்து நீங்கள் மீன் வாங்குங்க. மீனில் வந்து தலையும் வாலும் தான் நல்ல சத்து, அது நான் தான் சாப்பிடுவேன் எங்கள் வீட்டில்.
பார்த்துக்கோங்க, கரண்டியை போட்டு ரொம்ப கிண்டக்கூடாது. இந்த மீன் கொதிச்ச உடனே குறைச்சி வச்சிடணும், அடி பிடிக்கக்கூடாது. இந்த மண்சட்டி அது நேற்று வச்சது ஒரு சட்டி, எண்ணெய் இது வந்து வேற, அதே மாதிரி தான் இருக்கும். எனக்கு இந்த பிளாக் சட்டி தான் ரொம்ப பிடிக்கும்னால நான் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வாங்கி வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு எனக்கு கருவேப்பிலையை போட்டு பிச்சி போட்டுங்க, அப்போதான் மணம் நல்லா கிடைக்கும். மூடி வச்சுங்க, கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ அவியல் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கடைசியில் வந்து தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணி, ஒரு ஸ்பூன் போதும், நிறைய வேண்டாம், ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், நல்ல மணமாக இருக்கும். சேர்த்துட்டு நல்ல ஒரு கரண்டி போடாதீங்க, இப்படியே அலம்பி அலம்பி வச்சு சிம்ல ஒரு 10 நிமிஷம் வைங்க. 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போ கடைசியா எனக்கு வந்து கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக குழச்சோருக்கு சால்னா மாதிரியும் சேர்த்துக்கலாம். ஃபுட்டாட்டு வத்த வைக்கணுனாலும் வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் குழுவில் தான் வைப்பேன், அப்போ தான் எனக்கு பிடிக்கும். அதுக்கு இன்னைக்கு காலையிலே என் பொண்ணு சின்ன பொண்ணு ஸ்கூலுக்கு போனால் அதனால் காலையிலே ரசம் வச்சுட்டேன். இன்னொரு நாள் இந்த ரசம் எப்படி வைக்கிறேன்னு உங்களுக்கு காமிச்சு தரேன். ரசம் பல விதமாக வைப்பேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாடலில் வைப்பேன். அவ்வளோ ரசமும் உங்களுக்கு வச்சு காமிச்சு தரேன். சோறு அடுப்பில் வச்சாச்சு, இன்னொரு 15 நிமிஷத்தில் நாங்கள் சாப்பிட்ருவோம். இந்த மீன் வச்சு உங்களுக்கு இந்த மீன் குழம்பு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? மீன் அவியல் 10 நிமிஷம் நான் இதை சிம்மில் வைக்க போகிறேன், வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். உங்களுக்கு மீன் அவியல் பிடிச்சிருந்துன்னா இதே மாதிரி வச்சு பாருங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு ஆதரவு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய மனசுக்குள்ள நிறைய சமையல் டிப்ஸ் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அதனால் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக ஆதரவு தருவீங்கன்னு நம்பி இந்த ரெசிபியெலாம் உங்களுக்கு போட்டுக்கிட்டுருக்கேன். இதை வச்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு. இதே மாதிரி விளை மீன் வாங்கி வச்சு பாருங்கள். மீன் அவியல் டெய்லி ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு இதில் சாப்பிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசை இட்லிக்கு கூட இந்த சால்னாவை தொட்டுக்கலாம், சோறுக்கு எடுத்துக்கலாம். உப்பு புளி மிளகு உரப்பு எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணி எடுத்து யார் சமையல் பண்ணாலுமே அந்த நம்ம வைக்க பொருளை வந்து டேஸ்ட் பண்ணி வச்சு பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் சமையல் பெரிய இது ஆகிடலாம். சமையலில் சமையல் வந்து ஒரு பெரிய கலை, அது வந்து பெரிய படிப்பு, பெரிய ஒரு படிப்பை விட உயர்ந்ததாக நான் நினைக்கிறேன். சமையல் பண்ணுறது வந்து மனசார திருப்தியாக பண்ணணும், அப்போ நல்லா வரும். பிள்ளைங்களுக்கு திருப்தியாக செஞ்சு கொடுங்க. உங்கள் பிள்ளைங்களும் உங்களை கடைசி வரைக்கும் நினைப்பாங்க. எங்கள் அம்மாவும் நாங்கள் இப்போ நினைக்கிற மாதிரி உங்கள் பிள்ளைங்களும் எங்கள் அம்மா எங்களுக்கு இப்படிலாம் செஞ்சு தந்தாங்கன்னு கடைசி காலத்தில் நினைப்பாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.